ப்ரோ பயம் ப்ரோ இந்த இந்த டைம்ல ஏன் ப்ரோ அந்த மாதிரிலாம் எனக்கு கலெக்ஷன் வரல? இல்ல 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 ப்ரோ ப்ரோ அதான் சொல்லுங்க இல்ல அப்படி பேச வேணாம், நம்ம அப்படி அப்படி கேட்க வேணாம். ஏன்னா இப்ப வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தே நம்ம இப்ப எப்படி பேசணும், ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தே இப்ப அபிஷியல் கன்ஃபர்மேஷன் நம்ம விஜய் படத்துக்கு வந்து கொடுக்கறது இல்ல ப்ரோ, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் ப்ரோ. சன் பிக்சர்ஸ் எந்த படத்துக்குமே அப்படி அனௌன்ஸ்மென்ட் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. சன் பிக்சரை விட்டுருங்க, சரி உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. தீபாவளி ஆஃபர், விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து தீபாவளி ஆஃபர் ஏஜிஎஸ் கொடுத்துருக்காங்களா ப்ரோ? அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடுங்க ப்ரோ. நாங்களும் வந்து ஒரு விஜய் படத்துக்கு ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துடாதான்னு சொல்லிட்டு நாங்க ஏங்குறோம். உங்களுக்கு தீபாவளி ஆஃபர் என்னன்னா சன் பிக்சர் படம் எடுத்த படத்துக்கு நாங்க ஆஃபர் நாங்க கேட்கல. உங்களுக்கு வந்து இப்ப பிகில் எப்படி ப்ரோ 300 கோடி சொல்றீங்க ப்ரோ? அதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. பிகில் எப்படி 300 கோடி சொல்றீங்க? அதான் ப்ரோ, அதான் ஏஜிஎஸ் கேட்டேன். ஏஜிஎஸ் வந்து அபிஷியல் கன்ஃபர்மேஷன் போட்டதை மேல ஷேர் பண்ணுங்க. இப்ப சரண் உனக்கு மூக்கு உடைய போது பாரு. இப்ப பாரு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அபிஷியல் கன்ஃபர்மேஷன் ட்விட்டப் எல்லாம் எடுத்து போட போறாங்க. நீ செத்த தரன் இன்னைக்கு இல்ல எனக்கு பாக்ஸ் ஆபீஸ் கூட தேவ இல்ல. சும்மா எல்லாம் கிடையாது விஜய், தெரிஞ்சுக்கோ. முத தமிழ் சினிமா அப்படி கிடையாது சரண். ஏ ரிஹானே சரணும் அதே தான் சொன்னாரு, சும்மா எல்லாம் கிடையாதுன்னு தான் சொல்றாரு சார். நான் மட்டும் நான் சொல்றேன், அவரே ஒரு ட்விட்டர் நான் இன்னொன்னா ஷேர் பண்ணிட்டா அவரே வந்து தயவு செஞ்சு இல்ல ப்ரோ, தயவு செஞ்சு யாருமே இல்ல, தயவு செஞ்சு யாருமே அவங்க பேசினாலும் அபியூஸ் பண்ணி மட்டும் பேசினாதீங்க. பேசினா வெளியே தூக்கி விட்டுருவோம். யாரும் பேச மாட்டாங்க ப்ரோ, நீ கேளுங்க ப்ரோ. கேட்டாச்சு கேள்வி. ஏஜிஎஸ் இப்ப வந்து ப்ரோ, இல்ல இல்ல பாலாஜி, இல்ல பாலாஜி நான் சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம விஜய் நான் ஒத்திக்க மட்டும் பேசிக்கிறோம் ப்ரோ. ஒண்ணும் இல்ல ப்ரோ, இப்ப என்னன்னா சன் பிக்சர் படம் வந்து உங்களுக்கு ஆஃபர், தீபாவளி ஆஃபர் நாங்கள் தந்துட்டோம் அஜித் ஃபேன்ஸ் தரோம். ஆனால் ஏஜிஎஸ் வந்து சன் பிக்சர் கிடையாது, உண்மைதானே ப்ரோ? ஏஜிஎஸ் கொடுக்கலாமே அபிஷியல் ஸ்டேட்மெண்ட், அதை எடுத்து மேலே ஷேர் பண்ணுங்க. தெரியுமா மங்காத்தா படத்துக்கு போட்டிருக்காங்க, மங்காத்தா படத்துக்கு போட்டிருக்காங்க, அஜித் போடாது பேட்ட படத்துக்கு போட்டிருக்காங்க, தலைவர் படாது, விஜய் படத்துக்கு தெரியுமா உனக்கு? சும்மா தேவையெல்லாம் பேசக்கூடாதுன்னா இல்ல நான் சொல்லிட்டேன் ரியான் ப்ரோ, 21 வருஷம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நல்லது அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க வாழ்த்தி பாத்திருக்கீங்க. எங்க அண்ணா எப்படின்னா அவரே அவரை வாழ்த்திப்பாரு. நான் இண்டஸ்ட்ரிக்கு 21 வருஷம் ஆச்சு வந்து நான் சத்தியமா சிரிப்புக்கு சொல்ல, அதையும் மேல ஷேர் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நீங்க இது வரைக்கும் நீங்க அபியூஸ் பண்ணாம இருக்கீங்க, அது ரொம்ப பெருமையா இருக்கு. நான் என்ன சொல்றேன் ப்ரோ, நம்மளாம் வந்து அஜித் சாருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம் ப்ரோ. ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க, நாங்க அஜித் சாருக்கு ஈக்குவல் அப்படின்றதுக்காண்டி ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, நாங்க வந்து அமைதியா போயிடும் ப்ரோ. ப்ரோ அஜித் சார் முதல்ல விஜய்க்கு ஈக்குவலா ப்ரோ? என்ன ப்ரோ பேசிட்டு இருக்கீங்க? சரி வெரி குட், போனி கபூர் ப்ரோ. ஆமா ப்ரோ, அததான் சொல்றேன், சத்தியமா அஜித் சார் இவ்வளவு கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணதே இல்லை. நீங்க எடுத்து போடுங்க, நான் இப்ப மேல ஷேர் பண்ணிருக்கேன்ல, எவ்வளவு கேவலமா அவரால் அவரே அவரே ப்ரொமோட் பண்ணிப்பாரு. எண்ணி 12 நாள்ல 100 கோடி அவரே அவரே சொல்லிப்பாரு. கத்தி படத்தை ரிலீஸ் பண்ணவே விட மாட்டோம்னு சொன்னாங்க, நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு இவ்வளவு கலெக்ஷன் எடுத்துருக்கோமே சொல்றாரு ப்ரோ. ப்ரோ ப்ரோ தலைவால நீங்க எப்படி ப்ரோ மண்டி போடாமையா கேட்டீங்க ப்ரோ? நீங்க ஜெயலலிதா பாக்கும் போது கும்பிடு போடலையா ப்ரோ? ஜெயலலிதா மேம்ட்ட வந்து கும்பிடு போட்டாரு மட்டும் காட்டு, எடுத்து போடுங்க ப்ரோ மேல. ப்ரோ இப்ப நான் போட்டோ எடுத்து போட்டேன்னா ப்ரோ? போடு ப்ரோ, போடுதே சொல்றான், போடுதே சொல்றான், போடு ப்ரோ. நீங்க வணக்கம் சொன்னதான் போட்டீங்கன்னா ஜெயலலிதா வந்து அஜித் சார் பத்தி இல்ல இல்ல தெரியும். சரணே நீ சொல்லாத, அவங்களுடைய தகுதி என்னன்னு அவங்களுக்கே தெரிய வைக்கணும். பேசாம அவங்க போட்டா போடட்டும், நீ போடு ப்ரோ. நீங்க தப்பு பண்றீங்க, நீங்க சரண என்ன தெரியுமா, அவங்க ஈக்குவலா வச்சு பேசுறீங்க எப்பயுமே. அதனால என்ன பண்றாங்கன்னா மண்டல ஏறி மொளகா அரைக்கிறாங்க. நம்ம அவங்க ஈக்குவலா நினைக்க கூடாது அவங்க.
மரியாதை கொடுக்காம ரோட்ல நிக்க வச்சு அப்பனே அசிங்கப்படுத்த நம்ம போடுவோம். நீ அமைதியா சொல்றேன், நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. அது விஜய் ரசிகர்கிட்டே கேப்போம். இன்னொருத்தர் விஜய் ரசிகர் ஒருத்தர் மைக் கொடுத்து உட்கார வச்சிருக்கேன், அவர் அமைதியா இருக்காப்ல பாவம், கவுனிச்சுட்டு இருக்காப்ல. இல்ல இல்ல, நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஜித் சார் ஜெயலலிதா மேடத்துடா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்ற மாதிரி வாய்ஸே வந்திருக்கா. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. ஜெயலலிதா அம்மா சொல்லிருப்பாங்க அஜித் சார் பார்த்து. இல்ல இல்ல, என்னன்னா இதுல ஒரு காமெடி என்னன்னா, விஜய் பொண்டாட்டி ஒருத்தி வந்திருக்கேன், ஆமை வெட்டேன். அவன் ஆம்பளை, அவன் பொம்பளை, அதனால ஸ்பீக்கரே வாங்க மாட்டான். அவனை வாங்க சொல்லுவா, ஆம்பளை இருந்தா அது வாங்க மாட்டான். ஏன்னா விஜயோட பொண்டாட்டி அவன் பொம்பளை தானே, அப்படிதான் இருப்பான். போடு ப்ரோ. இல்ல அவர் போட்டுருவாப்ல, இல்ல இல்ல தேடிட்டு இருக்காரு, இருங்க கொண்டு வருவாரு. இது அப்புறம் நாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க வெளியே போயிடக்கூடாது. தயவு செஞ்சு நாங்க பேசுற சந்து பொந்துக்குள்ள அப்படியே வெளியே போயிடக்கூடாது. நீங்க போடுறீங்க ஏன்னா தெரியணும்ல, இப்ப கீழே இருக்கிறவங்களுக்கும் தெரியணும்ல ப்ரோ. தலை யாரு, அப்புறம் பேரு இளைய தளபதியா சரண் ப்ரோ? கூப்பிடக்கூடாதான் ப்ரோ, சொல்லிட்டு ப்ரோ. அவர் பேரு ஏகே வாம் ப்ரோ. இருங்க நீ என்ன சும்மா இல்ல அப்படிதான் அஜித்யேனே 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 தப்பு பண்றீங்க அஜித்யேனே. இருங்க அஜித்யேனே, ஒரு நிமிஷம் இருங்க, தயவு செஞ்சிருங்க. யாருமே பேசுறது இதா பண்ணாங்க ப்ரோ. உன்ன வந்து பொங்கல் வந்து அபிஷியல் கன்ஃபர்மேஷன் விடல, ஒத்துக்கிறேன். ஆனா படம் தமிழ்நாட்டுல வித்துருச்சு. நம்ம படம் June 22 அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம படம் தமிழ்நாட்டுல ஒண்ணு விக்கல. ஏன் ப்ரோ? மதிப்பு மதிப்பு அவ்வளவுதானா, இல்ல மதிப்பு அவ்வளவுதானா, விஜயோடைய மதிப்பு அவ்வளவுதானா? தளபதி இல்ல ப்ரோ, நம்ம படம் June 22 வந்து பொங்கல் வெளியிடு வந்துச்சுல. எங்க ப்ரோ யாரு ப்ரோ போட்டா? யாரு ப்ரோ போட்டாவா? டேய் சரணே, அந்த அவங்க ப்ரொடக்ஷன் போட்டது அப்படியே அபிஷியல் இல்ல. நான் கேக்குறது துணிவுக்கு ப்ரோ. ப்ரோ அதுதான் ப்ரோ சொல்றேன், துணிவுக்கு வரல ப்ரோ. நான் என்ன சொல்றேன், துணிவு வந்து அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி வரலன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன், நம்ம படம் June 22 இல்ல June 22 படம் வந்துச்சுல ப்ரோ, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சுல. அண்ணே வந்து உட்காந்துருக்க மாதிரி கோட் சட்டை போட்டு உட்காந்துருக்க மாதிரி வந்துச்சுல. ஆமா ப்ரோ. அதுல வந்து பொங்கல் வெளியிடுன்னு வந்துச்சுல. ஆமா ப்ரோ. அந்த படத்துக்கு வந்து தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் இன்ன வரைக்கும் ஏன் சேல் ஆகல? ஆனா துணிவு படம் ஒன்ன வந்து பொங்கல் வெளியிடுன்னு அறிவிக்கல, ஆனா படம் சேல் ஆயிருச்சு. இது எப்படி ப்ரோ நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, வந்து சினிமாக்காரங்க ரெண்டு பேர் வந்தாங்க ப்ரோ, தியேட்டருக்காரங்க ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்க அபிஷியலா சொல்லிட்டாங்க, துணிவை வந்து ரெட்ஜென் மூவிஸ் எடுத்துட்டாங்க, வாரிசை வந்து ஒன்னு எடுக்கல அப்படின்னு. நான் என்ன கேக்குறேன், அண்ணனுடைய எப்படி சொல்றது, அண்ணனுடைய பவர் பில் அவ்வளவுதானா, இல்ல அண்ணனுக்கு ரசிகரே கிடையாது முடிவு பண்ணிட்டான் என்ன டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கு மட்டும் மேல் சொல்லுங்க. சரி ப்ரோ,
அது எதுக்கு சொன்னீங்க? இது வரைக்கும் ஒரு ஒரு நீங்க கதர்ன விஜய் ஃபேன்ஸ் கதர்ன ஒரு விஷயத்துக்கு போனிக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணிருக்காரா? ப்ரோ மைக் ஆன்ல தான் இருக்கு, பேசலாம். வேற விஜய் ஃபேன் கீழ இருக்கிறவங்க வந்து என்னால இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியும்னு தைரியம் இருக்கிறாள் ஸ்பீக்கர் கேளுங்க, நான் குடுக்கறேன். இல்ல இல்ல தலைவா, இப்ப இவர் வந்து ஜெயலலிதா மேம் கிட்ட வந்து கைய கூப்பி அஜித் சார் நிக்கிற மாதிரி போட்டோ போறாங்க, தேடிக்கிட்டு இருக்காப்ல, தேடிக்கிட்டு இருக்காப்ல, அதான ப்ரோ தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து கை கூப்பி வணங்குறதுக்கும் ஒருத்தர் கிட்ட மன்னிப்பு கேக்குறதும் வித்தியாசம் இருக்கு. அது ரெஸ்பெக்ட் எல்லாம் கிடையாது, மன்னிப்பு கேக்குறது சரிங்களா? ஐயா அவர் தப்பு பண்ணிருக்காரு விஜய், தப்பு பண்ணதால ஒரு மன்னிப்பு கேக்குறாரு. ஆனா இந்த சைடு அஜித் சார் அப்படி கிடையாது, அவர் வந்து வணங்க வைக்கிறாரு. டைட்டில் கீழே சின்னதா டைம் டு லீட் ஒரு கேப்ஷன், அவ்வளவுதான், வேற எந்த தப்புமே கிடையாது. அதே தப்பு சொல்றேன், இல்ல ப்ரோ நான் ஏன் தப்புன்னு சொல்றேன், அந்த விஷயத்த ஏன் தப்புன்னு சொல்றேன், தப்புன்னு தெரிஞ்சனாலதான் அவருடைய தந்தை, அதாவது இப்ப இப்ப வந்து புஷ்யானந்த் எடுத்திருக்காரு, அதனால புஷ்யானந்த் விட்டுருங்க. முத இருந்த தந்தையான எஸ் சி சந்திரசேகர் வந்து ரெண்டு பேரும் போய் கொடநாடு எக்ஸைட்ல போய் வாழ, ஏதாவது எப்படின்னா முத கேட்லயே அவங்கள உள்ள விடாம கை கட்டி கூணி நின்றாங்க. அம்மாவுடைய வருகையை பார்த்து கார்ல வந்து கேட்கும் போது அம்மா மரியாதை நிமித்தமா வண்டியை நிப்பாட்டினாங்களே தவிர தம்பி படம் வெளியே வராதரா தம்பின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் கேரளால படம் ரிலீஸ் சிடிலாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்து சினிமால இருந்தவங்க, சரி நம்ம இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றக்காண்டி சில விஷயங்களை வந்து, அதாவது எப்படின்னா சில விஷயங்களை கட் பண்ணி தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு. இப்ப உங்க தலைமை தப்பு பண்ணல அப்படின்னா தலைமை போய் நின்றுக்க மாட்டாப்ல. நீங்க அதிச்சார பத்தி நீங்க ஒரு விஷயம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு இது கருணாநிதி ஃபங்க்ஷன்ல பேசும் போது அடுத்த நாள் வந்து அவர் போறது மட்டும் மரியாதை நியமத்தை இல்ல, எப்படி அவர் போய் தலைவரை பார்த்து காசு கொடுத்துட்டு வந்தது, அது வந்து உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க, கேட்ல நிக்க வச்சு பேசல, புரிஞ்சுக்கோங்க. டிஃபரெண்ட் நிறைய விஷயம் இருக்கு. அஜித் கலைஞரும் சிஎம், ஜெயலலிதாவும் சிஎம். கலைஞர் விழால வந்து அஜித் சார் என்ன சொல்லிருப்பாருன்னா, என்ன வலுக்கட்டாயமா இது பண்ணி வர வைக்கிறாங்கன்னு இருப்பாரு. அது வந்து டைரக்டா வந்து கலைஞருடைய பொதுச் செயலாளர் அவங்க மேலதான் பாய் அஜித் சார் அக்யூசேஷனே வச்சிருப்பாரு, விழாவை ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலதான். ஆனா அவரையே கலைஞர் எந்த இடத்துல கூப்பிட்டு உக்கார வச்சு அதை எப்படி பேசினாருன்றது தெரியும். டைம் டு லீடுன்னு வச்சதுக்கு ஜெயலலிதா அம்மா விஜய் எப்படி ட்ரீட் பண்ணுச்சுன்னு தெரியும். அதுதான் ரெண்டு பேருக்கும் கொடுத்த பேருமே சிஎம் பொசிஷன்ல கரண்ட் சிஎம்மா இருந்தவங்க, சரியா? ஒரு ஆக்டரை எப்படி டீல் பண்ணாங்கன்றது அவங்கவுங்க மனசாட்சிக்கே தெரியும். அது லிட்டரலி விஜய் வீடியோ ஏன் போட்டாருன்றதே உங்களுக்கும் தெரியும். அந்த அம்மா எங்க போச்சு, மீட்டே பண்ணக்கூடாதுன்றதுலதான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம 2011 அந்த கூட்டணியில நடந்த பிரச்சனை விஷயத்துல இவரே கைது விஷயம் கொடுத்த கதை போட்டோ எல்லாம் இருக்கு. அதே சர்க்கார் படத்துல வேற என்ன பேசணுங்க? அதுல சொல்ல வரேன், ஒருத்தங்க இல்ல இல்ல ஒருத்தங்க வந்து உயிரோட இருக்கும் போது அந்த மாதிரி படம் எடுத்துருந்தாங்க. அது என்ன விஜயகாந்த் கட்சிப்பா, நான் ஒத்துக்கிறேன் அவருக்கு அரசியல் வரணும்னு இருந்தது. ஜெயலலிதா கலைஞர் இருக்கும் போது வந்தாரு, ரெண்டு பேர் மேலயும் அலிகேஷன் வச்சாரு, பேசினாரு, சரியா? சாவறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள அம்மா நீங்க தான் நிரந்தர முதலமைச்சர்ன்ட்டு, செத்த பிறகு எனக்கு அந்த அம்மாவை பிடிக்காது நான், ஆனா செத்த பிறகு ஒருத்தவங்கள அந்த பேரை வச்சு வில்லியா போர்ட்ரேட் பண்ணி அப்பனா உங்களுக்கு எந்த அளவுக்கு வன்மா இருக்குது, அந்த அம்மா உங்களை எப்படி கதற விட்டுருக்குதுன்றதை யோசிச்சு பாத்துங்க.
இல்ல இல்ல எந்த அளவுக்கு அந்த அம்மா இவங்களை டார்ச்சர் பண்ணிருந்தா இவனுக்கு இந்த அளவுக்கு வச்சிருப்பானுங்க படத்துல. ஒரு வீடியோ பாத்தீங்களா ப்ரோ, அது ஒரு கிளை விஷயம் இருக்கும்ல, அந்த அம்மா உயிரோட வந்து அந்த நாய் இந்த படம் எடுத்திருக்குமான்னு சொல்லிருக்கும்ல. வச்சிருக்க முடியுமா ப்ரோ, ஒத்த போட்டோ வச்சிருக்க முடியுமா? அந்த அம்மா உயிரானதுதா நீங்க மட்டும் உண்மையா சிஎம் அண்ணா என்ன பண்ணுவீங்க மக்களுக்கு அந்த கேள்வியை அவர் கேட்டிருப்பாரா? அந்த அம்மாவும் கலைஞரும் உயிரோட கலைஞர் கூட விட்டுருவாரு கொஞ்சம் லிபரல் கேட்டு மூடிட்டு இருப்பாங்க நைட்டு உள்ள முடிச்சு நீங்க விஜய் ஃபேன்ஸ் தானே, மதுரையில ஒருத்தர் இருக்காருப்பா அவரை வில்லனா காட்டுற மாதிரி ஒரு படம் எடுத்து காட்டுங்க முடிஞ்சா முடிஞ்சா. இல்ல நான் மதுரையில இருக்கிறவனா இல்லண்ணா, நான் அவ்வளவு எல்லாம் ஏன் போனானா சொல்றேன். இல்ல இல்ல மதுரையில பெரிய தலை ஒண்ணு இருக்கு, நீங்க ஜெயலலிதா எடுத்தீங்கல்ல அதே மாதிரி வந்து அவர் வந்து இன்னொரு கட்சிப்பா கட்சின்னு சொல்ல முடியாது. சரணே மேல இருக்கிற போஸ்டருக்கு பாத்துட்டு பதில் சொல்லுங்க, சும்மா மத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மேல போஸ்டரே காட்டல நான் அவ்வளவு ஷேர் பண்ணிட்டேன் பிகாஸ் எனக்கு என்னன்னா எடப்பாடின்னு ஒருத்தர் வந்து தற்காலிகமா வந்ததுனால ஜாலியா போட்டு எவன் எவனை எங்கெங்க உட்கார வைக்கணுமோ உட்கார வச்சு அடிச்சுங்கல்ல ஒரே ஒண்ணு. இன்னைக்கு நான் டிஎம்கே ப்ரோ டிஎம்கே தான், ஸ்டாலினை தொட்டுருங்க நீ அரசியல் வர உனக்கு 100% தகுதி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். முதல்ல வந்து எனக்கு யாரு தளபதி முடிவு பண்ணி சொல்லுங்க, எனக்கு அதே குழப்பமா இருக்கு. தலைவா ஏன் இப்ப அங்க இருந்து எங்கேயோ போயிட்டீங்க, அதெல்லாம் வேணாம். நீங்க கேட்க வேண்டிய லாஜிக்கான கேள்வியை கேளுங்க, பதில் சொல்றோம். அங்க போயிட்டு இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், டைம் டு லீட்னு சொன்னதுக்கும் இப்ப அம்மா கோச்சுக்கிட்டதுக்கு என்ன காரணம் ப்ரோ? இல்ல ப்ரோ, அண்ணா வந்து அந்த டைம் வந்து ஜெயலலிதா இருக்கும் போது அண்ணா கொஞ்சம் இப்ப இப்ப சிஎம்மாக ஆசைப்படுறாருல, அந்த மாதிரி அப்ப ஆசைப்பட்டாரு, அதனால கூப்பிட்டு செல்லமா ரெண்டு தட்டு தட்டினாங்க. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா வந்து அணிலா இருந்தாரு, எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுனா அண்ணா எம்ஜிஆர் ஆயிட்டாரு, அதனால கூப்பிட்டு வச்சதுதான். சும்மா எம்ஜிஆர் கூட தான் இவனை கம்பேர் பண்ணிட்டு நான் சும்மா இருங்க எம்ஜிஆர் எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க, எம்எல்ஏ சீட்ல ஒரு 15 சீட்டு கேட்டாங்க, அந்த அம்மா சம்பந்திச்சு நீ கிளம்பு பாணிச்சு, அப்ப அப்பதான் வெளியே வந்துட்டு அண்ணா அத்த வருஷம் வந்து இது வச்சது கரெக்டா. விஎம்ஐக்கு 15 சீட்டு கேட்டாங்க, இது அவங்க அப்பாவே சொல்லியிருப்பாரு ஒரு 15 சீட்டு கேட்டாங்க. நீங்க நம்பலனால நம்பலனால அண்ணாக்கெல்லாம் சிஎம் ஆகணும்ன்ற ஆசை செம்ம அதிகம். நடக்கும் ஆந்திராலே நடக்கும், சென்னையில நடக்குது ப்ரோ. அதெல்லாம் பேச மாட்டாரு ப்ரோ, அது பேச மாட்டாரு. அது எப்படி இல்ல பேச சொல்லுங்க அண்ணா கட்சி ஆரம்பிக்க போறது, அடுத்து சிஎம் வேற சொல்றாங்க,
என்ன தேவை மாலை சார் விட்டு போயிடுவானுங்க. ஏய் ஒரு விஜய் வந்திருக்காப்ல விஜய். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், இதுக்கு பதில் சொல்லுங்க. எடப்பாடியா வந்து லெப்ட் ரைட்னு அடிச்சீங்க, உங்களுக்கு அதே தைரியம் இன்னைக்கு இருக்கா? ஸ்டாலின தொடுவீங்களா? சரண் குரு, ஏன் ஸ்டாலின தொடணும்? அவர் டிஎம்கே தானே, அவர் தான் கத்தி படம் வச்சு என்ன பண்ண சர்க்கார் நடிச்சாரு. ஆட்சி இல்லாத போது பேசலாம் ப்ரோ. ஜெயலலிதா செத்த பிறகு ஜெயலலிதா பத்தி பேசுறதும் ஆட்சி 2011 ப்ரோ. இன்னும் அப்படியே ப்ரோ இருக்கு சரண் ப்ரோ, நீங்க போட்டு பாத்துட்டு இப்ப ஏதாவது பண்ணுங்க ப்ரோ. அழிஞ்சா போயிடுச்சு. என்ன ப்ரோ இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏதோ கொஞ்சம் முன்னாடி பேசிட்டாரு. இப்போ செல்வராகவன் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் படம் எடுக்க கமல் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 10 வருஷம் முன்னாடி பேசிட்டாரு. இப்ப போட்டு பாத்துட்டு அதுக்கு ஏதாவது பண்ணுங்களேன். தலைவா எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒரு படத்துல வந்து இல்ல இல்ல ஒரு படத்துல வந்து 2G பத்தி பேசிட்டு அப்புறம் அவரோட ப்ரொடக்ஷன்ல வந்து படம் நடிக்கிறது, அவரு சேர்ந்து வாழ்த்து பாடுறது,2017 ப்ரோ கத்தி படம் அப்போ திமுக எதிர்கட்சி கூட இல்ல ப்ரோ. எடப்பாடி அச்சிங்கல்ல, ஜெயலலிதா இருக்கும் போது கம்மன்ட்டு ஜெயலலிதா செத்த பிறகு அச்சிங்கல்ல, அந்த தைரியம் இன்னைக்கு இருக்கான்றாங்க. கரண்ட் பிரசவம் சொகப்பிரசவம் தானே ப்ரோ, ஏதோ பேசிருக்கலாம் ஒரு 5 வருஷம் முன்னாடி. ஹலோ ப்ரோ, நீங்க அதுக்கு இப்ப ஏதாவது பண்ணலாம். நீங்க பாத்துட்டு இன்னும் அந்த படம் அப்படியேதான் இருக்கு. புதுசா புதுசா யாரோ வாயம் திறக்கிறாங்க. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, அபியூஸ் பண்ணாதீங்க ப்ரோ, நாங்க ரொம்ப நல்ல குடும்பம். அபியூஸ் பண்ணீங்கன்னா தூக்கி விட்டுருவேன். இல்ல இல்ல, அபியூஸ் பண்ணா தூக்கி விட்டுருவேன். ஓபன் ஸ்பேஸ்ல பேசி ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் ஷேர் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. சரி, நீ சொல்றது அதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ட்வீட் ஷேர் பண்ணா ப்ரோ, ஷேர் பண்ணா சொல்லுங்க. டிக்கா ப்ரோ, அந்த ஆபீஷியல் ட்வீட் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ ஆபீஷியல் ஓ விஜய் அபினா ஷேர் பண்ணல. இல்ல அது கிடையாது, படத்தோட ஆபீஷியல் கேக்குறாரு. படத்தோட ஆபீஷியல் ப்ரோ, அந்த தலைபதி ஐடில இருந்து ஆபீஷியல் ட்வீட் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ஏ ப்ரோ, உங்களுக்கு விஜய் நான் ட்விட்டு வேணுமா? இருங்க ப்ரோ, தேடியே எடுத்துட்டு வரேன். அந்த 14 100 கோடி மேட்டர் தானே ப்ரோ? ஆமா ப்ரோ, அதை எடுத்துட்டாங்க ப்ரோ. இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ, வந்துச்சு ப்ரோ. இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ, அது அந்த விஜய் ஃபேன் ட்ரெண்ட் ட்வீட் ஷேர் பண்ணிருக்காரு. அது எடிட் ப்ரோ. யா தலைவா, எனக்கு டவுட் என்னன்னா, அந்த ஃபேன் நிஜமா விஜய் தான் ஹேண்டில் பண்றாங்க போலயா? இல்ல அட்மின் மாறலாம். ஒரு நிமிஷம் ப்ரோ, அந்த விஜய் ஷேர் பண்ணிருக்கிறதா ஒண்ணு அவரு ஃபேக்குன்னு சொன்னார்ல, அதுல உள்ள இதை போட்டு நீங்க தேடி பாருங்களா, எடுத்து போடுங்களா? இல்ல இல்ல இருக்கு ப்ரோ, இருங்க, நான் ரெண்டே நிமிஷத்தை ஷேர் பண்றேன். இருக்கா எடிட்? சரண் அண்ணனை பத்தி தப்பா ஷேர் பண்ணாத பாத்து எடிட் பண்ணி போடுறாங்க ப்ரோ. இருந்தா அபிஷியலா ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நான் உள்ள போயிட்டு படிச்சு பார்த்தேன். இப்பதான் என்ன ட்வீட் போறது நிஜமாவே விஜய், இல்ல வேற ஏதாவது ஹேண்டில் பண்ணி அட்மின் வச்சு போறாரா? ஏய் இத தாண்டா நானும் கேட்டா சரோட வந்து இருங்க ப்ரோ. என்ன ப்ரோ அவர் போடுவாரா ப்ரோ? அவருக்கு என்ன வேற வேலை இல்லையா ப்ரோ? நீங்க உங்கள மாதிரி என்ன நம்மள மாதிரி சாரி நம்மள மாதிரி இப்ப ஸ்பேஸ்ல இருப்பாரு அவரு ட்விட் போட்டுட்டு இருக்காரு. யோ டிகா புரி 100 ப்ரோ, என்ன எங்க பக்கத்து வந்து திருப்புறியா? எங்க மாதிரி டிகா புரி, உடியா உடியா டிகா புரி, உடியா ரொம்ப இது பண்ணாத இரு. இப்ப இரு சரண, நான்